புதுச்சேரி தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகை தந்த ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி தவப்புதல்வன், அன்னை சோனியா காந்தி வேண்டும், மாற்றம் வேண்டும், ராகுல் காந்தி வர வேண்டும், மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும், ராகுல் காந்தி வர வேண்டும். தமிழகம் புதுவையில் இன்னும் 2 மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது. இதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆகியோர் தமிழகம் முழுவதும் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்தி இன்று புதுச்சேரியில் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். இதனால் சென்னை விமான நிலையம் வரும் ராகுல்காந்திக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி உத்தரவின் பேரில், காங்கிரஸ் கட்சி பொருளாளர் ரூபி மனோகரன் அறிவுறுத்தலின் பெயரில் தென்சென்னை வடக்கு மாவட்ட தலைவர் நாஞ்சில் பிரசாத் தலைமையில் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் ஆலந்தூர் வடக்கு மண்டல காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என் சீதாபதி உட்பட தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் கூட்டணியில் உள்ள நமது டிஎம்கே ஆட்சிதான் வந்து தமிழ்நாட்டில் மலரணும், அராஜக ஆட்சி ஒழியணும், மோடி மத்தியில் உள்ள மோடி அரசும் மாநிலத்தில் உள்ள எடப்பாடி அரசும் கவிழணும், நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும், நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழ்க 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 காங்கிரஸ், வாழ்க காங்கிரஸ், ராகுல் காந்தி வாழ்க. ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும். நமது கூட்டணி வந்துட்டு நல்ல கண்டிப்பாக ஜெயிக்கும். அட் த சேம் டைம் நாங்கள் எல்லாரும் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், நாங்கள் பாடுபடுவோம். நாங்கள் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாரும் இந்த அதாவது இன்னும் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர், ஸோ நாங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கிறோம் ஒர்க் பண்ணுறதுக்கு. நாங்கள் ராகுல் காந்தி அவர்களை, அதாவது அவர் தான் பிரதமர், அவர் தான், வேற மாற்றமே இல்லை, அவர் தான் நெக்ஸ்ட், அவர் தான் நம்மளுக்கு பிரதமர். அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களை சந்தித்த மாதிரி இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி அரசு வந்து மக்கள் விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது, மோடி ஆட்சி அனைத்து தரத்து தொழிலையும் மூடி கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு கம்பெனிகளையும் விற்று கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே கோல்டு வின்னர் ஆயில வந்து அம்பானிக்கு தாழை பார்த்து 120 ரூபாய் இருந்து விற்ற கோல்டு வின்னர் இன்னைக்கு 140 ரூபாயை விற்று கொண்டிருக்கிறது. கேஸ் காங்கிரஸ் ஆட்சியிலே வந்து 250 ரூபாய் இருந்த கேஸ் இன்னைக்கு பெண்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, 860 ரூபாய்க்கு கேஸ் விற்கப்படுகிறது, 1 நாள் டீசல் பெட்ரோல் ஏறுகிறது, இன்னைக்கு 92 ரூபாய் விற்கிறது பெட்ரோல். மோடி வந்து சொல்கிறார் அங்கே பாருங்க இங்கே பாருங்கன்னு, ஆளுங்கட்சி இப்போ தகுதியும் அதுக்கு கிடையாது, தட்டி கேட்கறதுக்கு துணை போய் கொண்டிருக்குது. ராவண ஆளுற இலங்கையில் வந்து 51 ரூபா, நேபாளில் வந்து 50 ரூபா, அதை சுட்டி காட்டினால கூட மோடிக்கு ஆட்சியில் வந்து இது கிடையாது. ஒரு நிதி அமைச்சருக்கு ஒரு நிதி போட தெரியல, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, இந்த மாதிரி ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இதை வந்து தமிழ்நாட்டில் வந்து ராகுல் காந்தி வந்ததுலேருந்து இளம் புத்துணர்ச்சி வந்துருக்குது, தாய்மார்கள் இளம் வாலிபர்கள் அனைத்து துறையிலுமே வந்து உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அன்னை சோனியா காந்தி வாழ்க, இளைஞர்கள் ராகுல் காந்தி வாழ்க, பெருந்தலைவர் காமராஜர் வாழ்க. செய்திகளை உடனுக்குடன் பெற ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.